கிரீட்டிங்ஸ் ஆல், வெல்கம் டு அப்டிங் ஃபார்மோஸ் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்குமே வந்து வள்ளலார் அப்படிங்கிறவரை வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்லலாம். ஸோ 11th 12th தமிழில் வந்து நம்ம அவரை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து அவரை பற்றி பேச போகிறதில்ல, அவரை பற்றி நம்ம இன்னொரு நாள் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் வந்து அவரோட திட்டத்தை நம்ம வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குறிப்பாக வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து என்ன இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட பிறந்தநாளாக இருக்கலாம், இல்லை நம்மள வந்து வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கலாம், அம்மா அப்பா பிறந்தநாளாக இருக்கட்டும். ஸோ நம்ம குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ட்ரீட் நம்ம கொடுக்குறது உண்டு. ஸோ இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பணம் வந்து செலவழிக்கிறது உண்டு. ஸோ இப்போ வந்து நம்ம எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து பெருசாக இல்லை, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ நான் அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து எனக்கு மனசு, அதாவது வந்து அவங்க வேறு நல்லா தான் இருக்காங்க. ஸோ எதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து, அதாவது அவங்க நல்ல ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்காங்க, ஸோ நம்ம எதுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவங்களுக்கு வந்து, ஸோ என்ன அவங்க செய்வாங்க அப்போ, நம்ம யாருக்காச்சும் இதாக செய்யணும், நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சுற்றி இருக்கிற யாருக்காச்சும் உதவி செய்யணும், ஒருவேளை சாப்பாடாச்சும் அவங்க வாங்கி தரணும் அப்படிங்கிற வந்து ஒரு மனப்பான்மை வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு 6 மந்தாகவே நம்ம டீம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, விருதுநகரில் இருக்கிற பாண்டி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் நமக்கு ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸில் இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மதிய சாப்பாடு வந்து வர்றவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஏதாச்சும் செய்யணும், அதாவது யாருக்காச்சும் நீங்கள் வந்து ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெட்டி செலவு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் செய்யணும், அதாவது யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, கீழே வந்து இங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்கெல்லாம் கிடையாது, ஸோ உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு நாங்கள் இதுக்குள்ள ஒரு ஆஃபீஸும் வச்சுருக்கோம், இதுக்கு ஆஃபீஸ் நம்பர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுங்க. ஸோ இந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து, அதாவது நீங்கள் பணம் அனுப்ப போகிறேன், என்கிட்ட காசு இருக்குது, ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறவங்க வந்து நம்பர் கால் பண்ணி பேசுங்க. ஸோ நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு அவங்க ஒரு நம்பர் தருவாங்க. ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் காசில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, இப்போ நாலு பின்னா வந்து நீங்கள் நினச்சிடக்கூடாது, நம்ம காசு செலவு பண்ணுமே, உங்களுக்கு கொடுத்துமே, ஸோ இது வந்து எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அந்த மணியில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் நன்றி பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ இதை தாண்டி வேற என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது வந்து தப்பு இல்லை, எல்லாமே நல்லதுன்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து 6 மாதம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச காசு இருந்தால் நீங்களும் வந்து கொடுங்க. ஸோ நம்மளும் வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இதனால வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாள் விட்டு விட்டு அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதிகமாக வந்து ஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம டெய்லியும் கூட பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து ஃபண்ட் வந்து எங்கே வருது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க, ஸோ ஒரு சில பேர்த்துக்கு நம்ம வந்து மணி வாங்குறோம். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களும் வந்து எங்களுக்கு ஜிபே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜிபே பேடிஎம் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற காசை மாதம் மாதம் வந்து, சரி இவங்களுக்கு நம்ம கொடுப்போம், ஸோ இந்த டொனேஷனுக்கு நம்ம கொடுப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதம் மாதம் வந்து நிறைய கோயில் இருக்குன்னு அன்னதானம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எங்களுக்கு வந்து மணி கொடுக்குறாங்க. ஸோ நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து எங்களோட டீம் பண்ணுற ஒரு விஷயம்னு சொல்லி, இதை தாண்டி தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் இது வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்குமே, நம்மளால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஸோ உங்கள், அதாவது நாங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸ்லேருந்து நாங்கள் கேட்கல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் சேர்ந்து வெட்டி செலவு பண்ணுறது, ஸோ உங்ககிட்ட தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கிற காசு நீங்கள் வெட்டி செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிற காசை மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டொனேஷனும் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.